ஆவ் நம்ம அன்பளிப்பா கொடுக்க போறோம். இப்படி எங்க அவ்வளவு முடிஞ்ச பிளீஸ் இன்னைக்கு என்ன வீடு சொல்லிட்டு போன வீடியோ பார்த்தவங்களாம் இந்த வீடியோவில் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். 24 hours கெஸ்ட் ஆளு எங்கே வந்துட்டு இப்போ டியூட்டிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து போய் முதல்ல எழுப்பிடுவோம் வாங்க. ஓகே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்ன ஷூட்டிங்கா? 24 hours சேலஞ்ச் சொன்னீங்களா? போடா வா 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 இந்திரி இந்திரி வா. ஆன்ல இருக்கா? ஓடிட்டு இருக்கா? ஆமா. யாருக்கு நீ செல்லு எடுத்த? ஏன் யாரை கேட்கணும்? ஏய் போடா தூக்கம் வந்துடும். இந்திரி இந்திரி அப்படியே இந்திரி இந்திரி வா 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 நிறைய வாழை இருக்குவா வா நிறைய வாழை இருக்குவா. என்ன உட்காந்துருக்க இந்திரி வா. என்ன யா இந்திரிச்சுவா வா வா சொல்கிறேன். அண்டியா அப்படியே என் ரூமில் ஒருத்தன் வெட்டி பார்க்குறான் பாரு கேரம் போர்டு அதுக்கிட்டுவா. தூக்கிட்டுவன்ட்டியா? ம் அப்படி இங்கே போ கீழே வைக்கக்கூடாது. வந்துட்டியா திரும்பி ரூமில் போயிட்டு திரும்பி ஒரு ரெண்டு தட்டி அந்தமாரி போயிட்டோ. அதான் வெளிச்சம் வந்துருச்சு. சூப்பர் சூப்பர். அப்படியா என் ரூம்ல பேட்டரிக்கு போயிரு பேட்டரி எடுப்போ. எடுத்தாச்சா? இன்னொரு நீ இப்போ தட்டுனில கீழே அதே மாதிரி ஒரு நான் சொல்ற வரைக்கும் தட்டு. இப்படி எங்க தட்டுன? நீ தட்டவே இல்லை. இந்த மேலே தூக்கு. அப்படியே பண்ண. ஆஹா ரியல் பேட்ஸ்மேன் மாதிரியே இருக்கியா. அப்படியே அடிச்சு காலி பண்ணுவே. என்னது யார் உள்ளேந்து பேசுறா? வருது. சரி ஓகே ஓகே. யார் ஒன்று பேட்டைக்கு சொன்னா? சொல்ல என்ன பண்ணு சொல்ல. அப்படியே வா. அண்டியா
மாடி வீடுல ஏறு போ. வா எல்லாத்தையும் கழட்டிட்டு அடுத்த டாஸ்க்கு போ. மந்திரி என்ன எந்திரிச்சு வா, ஏன் உனக்கு ஒரு புது டாஸ்க்கே வச்சு வச்சிருக்கேன். சரிடா இதுக்குள்ள நீ எப்படி இருந்தாலும் தோத்து ஆகணும். உள்ள போ. இங்க உன்னோட சார்ஜர் இருக்குல்ல, ஒரு சார்ஜர் வந்துட்டு இங்க வச்சிருப்பேன். உன் சார்ஜரு அதை நீ இப்ப கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச அப்படின்னாக்கா உனக்கு ஒரு பரிசு. நீ கண்டுபிடிக்க அங்கெல்லாம் இருக்கே இருக்காது. உன் ஹைட்டுக்கு நீ எப்படி அங்கே வச்சிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும். உன் கண்ணு முன்னாடியே இருக்கு. எவ்வளோ பெரிய க்ளூ கொடுத்துட்டேன். என்ன பாட்டை கண்டுபிடியே பாட்டு மங்காத்தா. முதல்ல நீ கண்டுபிடி. கண்டுபிடிச்சா இல்லையா? நான் இவங்கள்ட்ட கூட சொல்லிட்டேன் இங்கே இருக்குன்னு. இந்த ஃபோனு கண்டுபிடிக்க மாட்டேன் சொல்லணும். ஓகே, உனக்கு அந்த பரிசு வேணுமா? நம்ம அன்பளிப்பா கொடுக்க போறோம். இதுக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன கண்டுபிடி. என்ன பரிசா? ஆமா குடுப்போம். இந்தாங்க இதை அப்படியே அப்புக்கு அப்புக்குன்னு வாயில போட்டுக்கோங்க. மிளகாடா? மிளகா தான். சரி உரைக்கண்டா. ஏன் உனக்கு தான் வரப்பு பிடிக்குமே. எனக்கு எப்படி வரப்பு பிடிக்கும் சொன்னா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு உனக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கல. எடுக்கல சாப்பிடா. குறைக்கதான் சாப்பிடு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கியா? நான் மூணு சொடக்கு போடுவேன். அதுக்குள்ள சாப்பிட்றியா? இனிப்பா இருக்குமே. ஆஹா இனிப்பா இருக்கு. இவ்வளோ இருக்கு. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. செம்மையா இருக்கா? ஏய் நான் முடிஞ்ச அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதுக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? பீரோ இருக்கு. இங்கே ரிஜ்வான் ஸ் இருக்காப்ல. மேலே இது இருக்கு, பெட் இருக்கு. சே இதுதான் பிராங்கா? குட்டி பிராங்க். மொக்க பிராங்க். இட்ஸ் நாட் ஏ குட்டி பிராங்க், மொக்க பிராங்க். மொக்க 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 பிராங்க். நானெல்லாம் பண்ணா எப்படி ரொம்ப பண்ணியிருப்பான்? என்ன பண்ணியிருப்ப? நேரம் ஒன்று வேர்த்து விறுத்து ஓட விட்டுருப்பான். அப்புறம் காலையில் சாப்பிட்டு வந்துச்சு.
முடிச்சிக்கலாமா? முடிச்சிக்கலாமே. முடிச்சிக்கலாமா? அவ்வளோதானா? அவ்வளோதான். உண்மையாக வேறு எதுவுமே இல்லையாடா? இல்லை. ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து நம்மளோட மிளகா கொடுத்துட்டான். 24 hours எஸ் சேலஞ்சாக இருக்கிறதுனால மிளகா வந்து சாப்பிட்ற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒன்றுமே இல்லையா? சரியான மொக்க 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 பையன். நீ மொக்க பையன் தானே? அப்புறம் வந்து வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒரு வீடியோ எடுக்கலாம். ரைட், 24 hours சேலஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பையன் நடத்துறதுனால மொக்கையாக போயிடுச்சு. அடுத்து ஒரு சேலஞ்சு இருக்கும், அந்த சேலஞ்ச் ஜெயிச்சு இவனுக்கு நான் செய்யணும் எஸ் சேலஞ்சு. அப்போ தெரிஞ்சுப்பீங்க என்னோடய எஸ் சேலஞ்சு எப்படி இருந்துச்சு, இவனோட எஸ் சேலஞ்சு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஏதோ பண்ணா, ஆனால் டீசெண்டாக பண்ணால் ஓரளவு செஞ்சான், வச்சு செஞ்சான். தூங்கிட்டு நான் எழுப்பி விட்டான், மிளகா கொடுத்துட்டான், பேட்டை கட்டி கோமலாக்கி விட்டான், ஏதோ செஞ்சான், ஓரளவு செஞ்சான். அதுவும் ஓகே தான். இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணுங்க. அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ரிஜ்வான் ஃபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி ஒன்றும் நிறையா பல வீடியோ வர இருக்குது நம்ம சேனலில். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா பாய். பை பாய் ரிஜ்வான்ஸ் ஃபீஸ்ட்.